நம்ம சேனலில் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு மெசேஜ் வரணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும், அதே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தவறாமல் வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தஞ்சாவூரில் இருக்கின்றது அந்த அதிசய மனிதரின் பழக்கடை. கடையின் பெயர் தோழர் பழக்கடை. அங்கே சிரித்தபடி சிவப்பு துண்டுடன் அமர்ந்து இருப்பவர்தான் ஹாஜா மைதீன். பழங்களோடு புத்தகங்களும் இவர் கடையில் வரிசை கட்டி அடுக்கி வைக்கப்பட்டிருக்கின்றது. உடலுக்கு நன்மை தர பழங்கள், உள்ளத்துக்கு நன்மை தர புத்தகங்கள். பழங்களைத்தான் இவர் விற்கிறாரே தவிர புத்தகங்களை அல்ல. பழம் வாங்க வரும் அனைவருக்கும் ஏதாவது ஒரு புத்தகத்தை இலவசமாகவே தருகிறார். சமூகம், வரலாறு, அறிவியல், இலக்கியம், ஓவியம் உட்பட அனைத்து வகை புத்தகங்களும் அவரிடம் கிடைக்கும். 5 ஆண்டுகளுக்கு மேலாக இது இங்கே தொடர்ந்து நடந்து வருகின்றது. இதன் மூலம் சின்ன குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை இந்த தோழர் பழக்கடை மிக பிரபலமாக அறிமுகமாகி இருக்கிறது. இன்னும் இருக்கிறது ஆச்சரியம். 60 வயதான இந்த குடும்பத் தலைவர் தஞ்சாவூர் பூக்காரத் தெருவைச் சேர்ந்தவர். இந்து பெண்ணை திருமணம் செய்து கொண்ட இவர் தன் மகளை கிறிஸ்தவருக்கும் 2 மகன்களை இஸ்லாமிய பெண்களுக்கும் திருமணம் செய்து கொடுத்திருக்கிறார். இவர் மனைவி கௌரி அரசு பள்ளியில் தலைமை ஆசிரியர். தஞ்சையின் மையப்பகுதியில் இருக்கும் பூக்காரத் தெரு ஒரு காலத்தின் சண்டை சச்சரவுகளுக்கு பேர் போன தெரு. அது சாதி மத சண்டைகளை தவிர்க்க நினைத்து 1981 சமாதானம் இளைஞர் நற்பணி மன்றம் என்ற அமைப்பை துவங்கினார் ஹாஜா மைதீன். சாதி மதம் பார்க்கக்கூடாது, ஆண்கள் குடித்துவிட்டால் தெருவுக்குள் வரக்கூடாது, சண்டை சச்சரவுகளை நியாயமான முறையில் பேசி தீர்த்து கொள்ள வேண்டும், ஏழை எளிய மக்களுக்கு தேவைப்படும் உதவிகளை செய்ய வேண்டும், இவைதான் இந்த மன்றத்தின் குறிக்கோள் கொள்கை. எனினும் மாற்றம் உடனே நடந்துவிடவில்லை. ஆண்டுதோறும் இங்கு 5 நாட்கள் விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்படுகின்றன. அந்த விளையாட்டுப் போட்டிகளை நடத்தி வெற்றி பெறுவோருக்கு அரசியல் விழிப்புணர்வு புத்தகங்களை பரிசாக வழங்கியிருக்கிறார் மன்றத்தின் மூலம் ஹாஜா மைதீன். அப்படி இவர் நடத்திய போட்டி மூலமாகத்தான் இவரின் மனைவி கௌரி இவருக்கு அறிமுகமாகியுள்ளார். கௌரி அப்போது 10ஆம் வகுப்பு படித்து கொண்டிருந்த மாணவி. முதலில் ஏற்பட்ட நட்பு ஈர்ப்பாகி காதலாகவும் ஆனது. ஆனால் மதம் பெரிய தடையாகவே இருந்தது. கௌரவி +2 முடிக்கிற வரைக்கும் காத்திருந்த ஹாஜா மைதீன் பிறகு அவரது வீட்டிற்கே சென்று பெண் கேட்டிருக்கிறார். அவர்கள் ஒப்புக்கொள்ளவில்லை. ஹாஜா மைதீன் வீட்டிலும் கடும் எதிர்ப்பு. வேறு வழியில்லை. பார்த்தார், கௌரியை அழைத்து கொண்டு நாகூர் சென்று பள்ளி வாசலிலேயே திருமணமும் செய்து கொண்டார். அலைப்பாயுதே திரைப்படம் போல அதை வெளியே சொல்லாமல் அவரவர் வீட்டுக்கு அவரவர் சென்று அவரவர் வேலையை பார்த்து கொண்டிருந்தார்கள். ஒரு கட்டத்தில் இரு வீட்டாருக்கும் விவரம் தெரியவர பெரிய பிரச்சனை ஆகி போயிற்று. வேறு வழியில்லாமல் வீட்டை விட்டு வெளியே வந்து தனி குடித்தனம் ஆரம்பித்தனர். இருவரும் 3 பையன்கள், 1 பெண், 1 பையன் விபத்தில் இறந்து போய்விட்டார். இத்தோடு முடிந்தவில்லை அதிசயம். இவர் கடையில் பில் புத்தகங்களில் என் கடையில் வாங்கிய பழங்கள் வீணாகிவிட்டால் அதை மாற்றித்தருவேன் என்ற வாசகத்தையும் அச்சடித்துள்ளார் அந்த பில் புத்தகத்தில். அதன்படி பழங்களை வாங்கி கொண்டு போனவர்கள் வீணாகிவிட்டது என்று எடுத்து வந்தால் உடனே வேறு பழங்களை மாற்றி தந்து விடுகிறார். இதனால் மிக தொலைவில் இருந்தும் அதிக அளவிலான வாடிக்கையாளர்கள் இவரது தோழர் பழக்கடையை தேடி வருகின்றனர். அன்பும் நேசமும் நாணயமும் இருக்கிற மனிதர்களை தேடி மனிதர்கள் வருவதில் வியப்பும் ஒன்றும் இல்லைதானே. இது ஒரு அருமையான பதிவு தான். இந்த நண்பர் உண்மையிலுமே ஒரு அருமையான காரியத்தை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இந்த காலத்திலேயும் இப்படிப்பட்ட மனிதர்கள் இருக்கிறதால தான் இந்த நாட்டில் மழையே பெய்யுது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இவர் செய்கிற இந்த செயல் உண்மையிலுமே பாராட்டத்தக்கது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அவரை பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப்பும் பண்ணி விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்.